இதே மாதிரிதான் நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது ஒரு ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என்னுடைய பையன் வந்து அடுத்த பையனை எடுத்ததுக்கெல்லாம் அடிச்சு போட்டுறான், இப்ப அவனை நான் எப்படி அட்வைஸ் பண்றது, அவனை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அப்ப அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஒரு பையன் வந்து ஒருத்தனை அடிச்சிட்டான்னு சொல்லி சொன்னா நாம என்ன பண்ணோம், இப்ப உங்க பையன் தான் இன்னொரு பையனை அடிச்சிடறான், நாம அந்த பையன் நம்ம பையனை என்ன பண்ணோம், எப்ப நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ பண்ணலாம் தப்பு நீ சொல்லும் பொழுது அவன் மனசுல என்னன்னு சொல்லி சொன்னா, நான் சும்மாவே அடிச்சேன், அவன் என்ன ஏசனா நான் அடிச்சேன் தான் சொல்லுவான். அப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, அவன் வந்து ஒவ்வொருத்தருமே ரெண்டு பார்ட்ல செயல்படும். ஒரு பார்ட் வந்து நம்மள அறியாத உணர்ச்சிகள் வருது, இன்னொன்னு வந்து செயல் வருது. அப்ப நம்மள அறியாத பார்ட் வந்து ஒருத்தர் நம்மளை ஏசும் போது கோபம் வரும். இப்ப ஒருத்தன் ஏசனா உன்னை கோபம் வந்துட்டு, உன் இடத்துல நான் இருந்தாலும் எனக்கு இதே மாதிரிதான் கோபம் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓகே, அதுல எந்த தப்புமே கிடையாது, நீ கோபப்பட்டது நியாயம்தான், ஓன் இடத்துல இருந்து யாரு கோபப்பட்டாலும் அது நியாயம்தான், அதுல தப்பே கிடையாது. ஆனா அந்த கோபத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்றா, உனக்கு கோபம் வந்து நியாயம், அதை செயல்படுத்துறதுங்கிறதுல நீ இன்னும் கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கிடணும். நீ செகண்ட் பார்ட்ல நீ ஒன்னே கரெக்ட் பண்ண, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீ ஒன்னே கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது எல்லாருக்கும் உள்ளது, அது தானா வந்து தானாவே போயிடும். இந்த செகண்ட் பார்ட்ல மட்டும் நீ ஒன்னே இன்னும் கொஞ்சம் சிவிலைஸ் பண்ணிக்க, இன்னும் கொஞ்சம் நிதானமா நடந்துக்க, என்ன அடிக்கிறத தவிர வேற ஏதாவது வழியில நீ உன்னுடைய ரியாக்ஷனை காட்டிக்கன்னு சொல்லும் போது அப்ப அவனும் அதை எடுத்துக்கிடுவான், அவனும் அதை மாத்துறதுக்கு வழி இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நீ பண்ணதெல்லாம் தப்பு, நீ அப்படி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எப்படி இப்படி நடந்துக்கிடலாம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, அவன் என்ன, நான் சும்மா அடிச்சேன், நீங்க தப்பா சொல்றீங்க, நான் ஒரு காரணமா தான் செஞ்சேன், நான் செஞ்சது சரிதான் சொல்லி அவன் அவனுடைய சொல்லி. அப்ப அவனுடைய ஒரு பகுதி கரெக்ட், ரெண்டாவது பகுதியை நம்ம கரெக்ட் பண்ணும் பொழுது அப்ப நம்ம கரெக்ட் பண்றது அவனும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். அப்ப நம்ம கரெக்ட் பண்ணோம்னு சொன்னா ஒரு நியாயமா நம்ம கரெக்ஷன் கொடுக்கறோம், நம்ம கரெக்ஷன் வந்து சரியான கரெக்ஷன் அதை அடாப்ட் பண்ணிடுவோங்கிற மாதிரி அவன் தனித்தானே மாத்திரக்குழு முயற்சியில இறங்குவோம். இப்ப இந்த மாதிரி அந்த ஸ்வீடன்ல அவரு அது அளவுல எந்த அளவுல பண்ணாரோ தெரியல, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது இப்ப இந்த பிரச்சனை வந்து அவருடைய பிரச்சனையா உங்களுடைய பிரச்சனையா, அவர் வந்து சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்றாரு. இப்ப அவருதான், அவரு எப்பவுமே சுப்பீரியரா தானே இருக்கு, அவருக்கு பிரச்சனை கிடையாது, அடுத்த அவரால் அடுத்தவங்களும் இல்ல பிரச்சனை. அவருக்கு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லி சொன்னா அவங்க அதனால சஃபர் பண்ணுவாங்க. உதாரணமா அவர் தாழ்வு மனப்பான்மைங்கும் பொழுது அதனால சஃபர் பண்ணுவாங்க. இந்த தாழ்வு மனப்பான்மை இப்ப நிறைய பேர் நம்மகிட்ட வராங்க. ஆமா, இது நீங்க பாதிக்கப்படுறவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், பாதிப்பை ஏற்படுத்துறவர்கள் அவர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல உள்ளவர் பாதிப்பை ஏற்படுத்துவார், அவருக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே பிரச்சனை, அவங்களே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில இது நடக்குமா நடக்காதா, நம்ம தோத்து போயிடுவோமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, இது எல்லாமே வந்து மனசுங்கிறதும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் சரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் மனசு வந்து பலதையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா புத்திங்கிறது என்னன்னா முடிவு எடுக்கிறது தான் புத்தி, இது இப்படிதான் அப்படிதான் சொல்லி புத்தி தான் முடிவெடுக்கும். அப்ப புத்தியை பொறுத்த அளவுல நாம எதை செய்யணுமோ அதுல நம்ம கரெக்டா இருக்கணும். மனசுங்கிறது அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும், அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்ம எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுருவோம். அது மனசை நம்ம கண்டுடவே கூடாது, புத்தி தான் நமக்கு முக்கியம். புத்திங்கிறது நம்ம ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்துக்கு வந்த பிறகு நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உண்மையில என்ன சொல்லி சொன்னா, ஒரு அறிவுபூர்வமான நம்பிக்கைக்கும் அறிவுபூர்வமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் மூட நம்பிக்கைங்கிறது சரியில்லை, அறிவுபூர்வமான ஒரு முடிவு தான் கரெக்ட்னு சொல்லி பொதுவாக சொல்லிக்கிட்டு இருப்போம். அதான் சாதாரணமாக யாரும் சொல்றது, நீங்கள் அறிவுபூர்வமாக ஒரு முடிவு வரணும், மூட நம்பிக்கையும் சரியில்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் என்ன, ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. இப்போ நமக்கு வந்து அமெரிக்கா இந்த இடத்துல தென்மேற்கு திசையில் அமெரிக்கா இருக்கு, இந்தியாவுக்கு தென்மேற்கு திசையில் அமெரிக்கா இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறார். நம்ம எந்த ஆராய்ச்சியும் பண்ணாம அவமானி ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு அந்த தென்மேற்கு திசையை நோக்கி அமெரிக்காவை நோக்கி பிரயாணம் பண்ணோம்னு சொல்லி சொன்னா, இது வந்து நம்ம ஒரு நம்பிக்கை, அவர் சொன்னதை நம்ம அப்படியே கேட்டு எந்த ஆராய்ச்சியுமே பண்ணல. இப்ப அதே நேரத்தில் நாமளா அவர் சொல்றது நம்பாம நாமளே ஆராய்ச்சி பண்றோம், அட்லஸ் பாக்குறோம், நாலு பேரை விசாரிக்கிறோம், என்னென்ன புக் எல்லாம் இருக்கு அத்தனை புக்கையும் ரெஃபர் பண்றோம், கடைசியில என்ன பண்றோம், ஆமா தென்மேற்கு திசையில தான் அமெரிக்கா இருக்குன்னு சொல்லி நம்ம அறிவுபூர்வமா கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச பிறகு நாம அதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்றோம். இப்ப ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் அங்க இருக்கா அங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதான் டிஸ்டர்பன்ஸ். அப்ப உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை மறுபரிசீலனை பண்றதுங்கிறது டிஸ்டர்பன்ஸ். ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், முடிவுக்கு வந்த பிறகு முடிவு தான் நமக்கு செயலா இருக்கும். ஆமா, இது வந்து நம்ம செயல். இப்ப நம்ம செயலை பத்தி பேசுறோம், செயலை பத்தி நம்ம எப்படி செயல்படுறதுங்கிறது புத்தி எல்லாம் செயலோட சம்பந்தப்பட்டது, மனசுங்கிறது தானா நிகழ்றது,
அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். மனசு தான் நம்ம புறக்கணிக்கணும், புத்தியை நம்ம கையில் எடுத்துக்கணும். புத்தி தான் வந்து நம்ம முடிவெடுக்க வேண்டிய பகுதி. இது நம்ம செயலோட சம்பந்தப்பட்டது. நம்ம என்ன செய்யணும், எப்படி முடிவெடுக்கணுங்கிறது நம்ம செயல். இது வந்து செயலும் புத்தியும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது. ஆனால் மனசு தான் உண்மையிலே நமக்கு சம்மந்தம் இல்லாது. இப்போ இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் கூட தேவையில்லாத உணர்வுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும், நம்ம அதை கண்டுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. நாம செயலில் நம்ம கவனம் இருக்கும் பொழுது தேவையில்லாத உணர்வுகளை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உதாரணமா, இப்போ நாம இங்கே உட்கார்ந்துருக்குறோம், திடீர்னு சொல்லி ஒரு பிரேக் நமக்கு விடுறாங்க, சாப்பிடுங்க இல்லை வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்லி விடுறாங்க, நம்ம ஹேண்ட்பேக்கு கீழே வச்சுட்டு போகிறோம்.